இந்த ஒரு துவையல் போதும், சாதத்துக்கு குழம்பு வெஞ்சனம் வேறு எதுவும் தேவைப்படாது, அந்தளவுக்கு சுவையாகவே இருக்கும். இதை நம்ம சுரக்காவுடைய விதைப்பகுதி, அது உள்ளே இருக்கிற பஞ்சு போன்ற பகுதி தோலை வச்சு செய்ய போகிறோம். ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ பாருங்கள், இந்த சுரக்காவை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப முத்தலான சுரக்காய் எடுக்கக்கூடாது, ஓரளவுக்கு பதமாக இருக்கணும். இதில் வந்து இந்த பஞ்சு பகுதியை நம்ம எப்போவுமே தூரம் போட்டுறோம். ஆனால் விதைகள்லையும் அந்த தோல்லையும் அதிகமான சத்துக்கள் இருக்குது. தோலில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது, அதே மாதிரி இந்த விதைகளில் ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்குது. இது வந்து நம்மளுடைய இந்த பாக்டீரியா ஃபங்கஸ் இதை வந்து எதிர்த்து செயல்படும். அதே மாதிரி நியூட்ரிஷனல் வேல்யூஸும் இருக்குது, அழற்சியையும் குணப்படுத்தும் இது. இப்போ இந்த விதைகள், இந்த பஞ்சு பகுதி எல்லாமே நல்லா அலசி சிறு சிறு துண்டுகளை வெட்டி வச்சுருவோம். இப்போ ஒரு வாணலி சூடு பண்ணி ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயை சேர்த்து செய்யும் போது சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி துவையலெல்லாம் செய்கிற போது காய் சேர்த்து இல்லை காய் தோல் பகுதியை சேர்த்து செய்யும் போது பருப்புகள் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாதி வதங்கினதும் தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துருங்க. காஞ்ச மிளகாய் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி நறுக்கி சேர்த்துருங்க. இதையுமே நல்லா வதக்கிட்டு அந்த நிறம் மாறினதும் நாம் எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற இந்த விதைப்பகுதி தோல் பகுதிகளை சேர்த்து நல்லா வதக்கிடணும். இதை வந்து நாம் ஒரு 5-7 நிமிஷம் போல் நல்லாவே வதங்க விட்டுணும். மூடி வச்சு கூட நாம் வேக வைக்கலாம். சுரக்காயில் மட்டுமே நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படி கிடையாது. நாம் எப்போவுமே இதோடைய தோல் பகுதியையோ இல்லை உள்ளே இருக்கிற அந்த பஞ்சு போன்ற பகுதியோ அதிகமாக வந்துட்டு தூரம் போட்டுடுறோம். இந்த மாதிரி துவையல்கள் செய்து சாப்பிடும் போது நமக்கு அதோடைய சத்துக்களுமே சேர்ந்து வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு 5-7 நிமிஷம் போல் வதக்கியிருக்கேன், நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம், அப்போ தான் அந்த சுவை வந்து நல்லா இருக்கும். அதனால் ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவுக்கு நீங்கள் வந்து புளி சேர்த்துக்கலாம். நம்மளுடைய புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை ஒரு 30 செகண்ட் போல் நல்லா வதக்கிட்டு நாம் இதை எடுத்து வந்து நல்லா ஆற வச்சிடணும். நல்லா ஆறின பிறகு தான் நாம் இதை அரைக்க போகிறோம். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இது எல்லாமே ஆறின பிறகு முதல்ல இந்த மிளகாயும் பருப்பு வகைகளையும் சேர்த்து அரைச்சிடலாம். இஞ்சி மிளகாய் பருப்பு நம்ம முதல்ல வறுத்தோம் இல்லையா, அதை எல்லாமே இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த வதக்கி வச்ச காய்களை அதில் வந்து சேர்த்துடுங்க. சேர்த்து நல்லா கொஞ்சம் குறகுறப்பாக அரைங்க, ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இது வேணும்னா நம்ம தாளிச்சிக்கலாம், இல்லைன்னா நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம். எப்போவுமே அந்த சுவை நல்லாயிருக்கும். நான் வந்து நல்லெண்ணெயிலே கொஞ்சம் கடுகு கருவேப்பில்லை அதையே சேர்த்து இதில் வந்து நான் தாளித்து சேர்த்துடுறேன். இதை வந்து சுடு சாதத்தில் சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப சுவையாக இருக்கும். இட்லி சப்பாத்தி இதுக்கெல்லாமே நல்ல காம்பினேஷன். செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள். நன்றி.